வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம ரெண்டு வகையான கருவாடு வறுவல் பார்க்க போறோம். நான் நெத்திலி கருவாடு, துண்டு கருவாடு ரெண்டும் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு 4 மணி நேரத்துக்கு முன்னாடியே அதை நான் தண்ணியில போட்டு ஊற வச்சு பிழிஞ்சு எடுத்து வச்சிருக்கேன். இல்லையே அதுல உள்ள உப்பு ஃபுல்லா வெளியில வந்துடும். ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா எல்லாம் உடஞ்சு போயிடும். நீங்க ஏர்லி மார்னிங் சமைக்கணும் அப்படின்னா நைட்டே தண்ணியில போட்டு வச்சிடுங்க. இப்ப எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். நான் ரெண்டு கருவாடு வறுக்கிறதுனால கொஞ்சம் ஜாஸ்தி எண்ணெய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு மட்டும் எண்ணெயை ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் துண்டு கருவாடை போட்டு நல்லா வறுத்து எடுத்து வச்சிருங்க. இப்போ இந்த எண்ணெயிலே நம்ம நெத்திலி கருவாடை வறுத்து எடுத்துருவோம். இது நம்ம அப்படியே தான் ஃப்ரை பண்ண போகிறோம். அதுலேயே உங்களுக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க, ஏன்னா நெத்திலியில் வந்து உப்பு கம்மியாக இருக்கும். அதனால் நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கோங்க. பழைய சோறு சுடுகஞ்சிக்கெல்லாம் இது நல்ல காம்பினேஷன். ஸ்நாக்ஸ் மாதிரி கூட அப்படியே சாப்பிட்றலாம். நான் அந்த எண்ணெயிலே தான் துண்டு கருவாடு வறுக்க போகிறேன். நீங்கள் நெத்திலி மட்டும்தான் செய்கிறீங்க அப்படின்னா கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு உளுந்து பொரிய விட்டுக்கோங்க. வெங்காயம், தக்காளி, பூண்டு நல்லா பொடியை கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் ஜாஸ்தி ஆட் பண்ணிங்கன்னா நல்லா டேஸ்ட் இருக்கும். உப்பு வெங்காயம் தக்காளிக்கு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. துண்டு கருவாட்டில் ஆல்ரெடி உப்பு இருக்கும், அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க போதும். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்குவோம். எண்ணெய் இந்த அளவுக்கு பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நல்லா வதக்குங்க. இப்போ உங்களுக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. முன்னாடியே ஆட் பண்ணீங்க அப்படின்னா காரம் வடிக்கும், அதனால கடைசியாக ஆட் பண்ணிக்கிறோம். மிளகாய்த்தூளை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கருவாடை ஆட் பண்ணிடலாம். ஆள் தம்ளர் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த கருவாடையோட மசாலா வந்து நல்லா மிக்ஸ் ஆகும். இதை நல்லா பரப்பி விட்டுருங்க. அடுத்த ஸ்லிம்மில் வச்சு மூடி வச்சுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் இது அப்படியே இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட வறுவல் கம கமனு ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு நெத்திலி கருவாடு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா துண்டு கருவாடுக்கு பதிலாக அதை சேர்த்துக்கோங்க. நெத்திலி மீன் வறுவல் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். ரெண்டு கருவாடையும் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.